பட்டுனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சைப்பாஸ். வெரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம். ஆனா மாயா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அந்த 60 கேமரா கவர் பண்ணாத 61 கேமராவா மாயா கவர் பண்ணி அண்டர் கவர் ஆபரேஷன் மாதிரி இன்னும் விக்ரம் ரோல்ல இருந்து வெளியிலேயே வராம அந்த பிஜிஎம் கூட போடாத நேரத்திலையும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றத பார்த்தா ஏஜென்ட் டீனாவே ஒன்றும் இல்லை, ஏஜென்ட் மாயாதான் வெறித்தனம் அப்படின்றத நம்மளை அடிக்கடி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற 99%க்கும் பின்னாடியும் மாயா இருக்காங்க. கேமரா ஜூம் பண்ணி காட்ட ஒரு நாயகன் உருவாகிறார் அப்படின்ற மாதிரி சிக்ஸ் பேக்ஸுக்கு ஆப்ஸ் போட்டுட்டு இருந்தாரு என் தலைவன் கூசுரேஷ். மற்ற எல்லா நேரத்திலையும் அந்த கொசுவோட ரெக்கையை வச்சிருக்கவரு, இந்த ஆப்ஸ் போடும் போது மட்டும் அந்த ரெக்கையை விட்டு யாரோ பிச்சு விட்ட மாதிரி வந்து இவங்க அனன்யா பக்கத்துல போடுறதுக்கான காரணம் என்னன்னா எனக்கு தெரியல. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன், இந்த கண்டென்ட் ஏன் வந்துச்சு தெரியுமா? கேப்டன்ஷிப் பதவியில இந்த 3 ஸ்ட்ரைக் அடிச்சா அவங்களுடைய கேப்டன்ஷிப் பதவி போகுன்ற கண்டென்ட்டை ஏன் பிக் பாஸ் கொண்டு வந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ஜஸ்ட் டாஸ்க்னு நினைக்கிறீங்களா? இது பேசிக்கலி விதிமீறல் அப்படின்ற விஷயத்த இவனுங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வாரம் கமல் சார் வரும்போது கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாத்தையும் தூக்கி கேப்டன் மேல போட்டுறாங்க. அதையே ஒரு 25 எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, இது டைம் வேஸ்ட் ஆகுது. அத முன்னாடியே இந்த 3 பேரை தூக்கி விட்டா, இந்த 3 இதுல ஸ்ட்ரைக் அடிச்சு கேப்டனை தூக்கி விட்டா அந்த 3 பத்தி பேசலாம், அப்ப இன்னும் நல்லா இருக்கும். அந்த வாரம் கமல் சார் வர்றதுக்கு 130 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒர்த்தா இருக்கும். இப்படிதான் விஜய்டிவி யோசிக்கும். ஆக்சுவலா அவங்க அவரை வந்து அர்ச்சனாவுடைய ரோலை எடுத்து அவர் பேசின விதம் வந்து எனக்கு பாசிட்டிவா தான் தெரிஞ்சு. ஃப்ரம் சரவணன் விக்ரம் சைட் அது வந்து ஒரு காமெடியா தான் தெரிஞ்சு. அப்ப இது காமெடி இல்ல அப்படின்னு அர்ச்சனா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அர்ச்சனா சரவணன் விக்ரம் போல உன்னை போல் ஒருவன் நினைச்சாங்க. அதுல அர்ச்சனா செய்ததெல்லாம் வந்து ஃபன் இல்ல, அப்ப அதெல்லாம் சீரியஸ், அப்ப அதெல்லாம் இன்டென்ஷன், அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் எடுத்துக்கலாமா? சோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, நேற்று என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கும் நடந்துச்சு. என்ன ட்ரெஸ் மாறுச்சு, ஆளுங்க மாறல, அதே விஷ்ணு அதே அர்ச்சனா பஞ்சாயத்து. என்ன காசியமா மட்டும் மாத்தி லொகேஷனை மாத்தி அதே வீட்டுக்குள்ள பிரச்சனை ஒன்னா ஒண்ணுதான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வேற என்ன இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சு நினைக்கிறேன் ரஜினா, உன்னை பொறுத்த வரைக்கும் கபடி டீம் மட்டும் போனதுன்னு சொல்லாத விருப்பாயிருவேன். அது இல்ல அது இல்ல, அது டோட்டலாவே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். மாயா கூல் சுரேஷ் இஷ்யூ ஒண்ணு நடந்துச்சுனா, மாயா நிக்சன் இஷ்யூ, நீ கூல் சுரேஷ் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா மாயாவே கூல் சுரேஷ்ட போய் அண்ணே உங்க நான் சும்மா தான் இருக்கிறேன், மத்தபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிச்சு. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா மறுபடியும் யாரா மாறுறீங்கன்னு சொன்னதுக்கு நான் கூல் சுரேஷா மாறுவேன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த இடத்துல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருந்தாங்கல்ல. அது வந்து அதுதான் மறுபடியும் சொல்றேனே, மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருடைய கேரக்டரா அடிக்கடி மாறிப்பாங்க, அதனாலதான் அவங்க மாயா. ஸோ நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு ஊடல் கூடல் நடந்துச்சு. கூடல்ல வெறும் ஊடல் சண்டை, என்னடா சண்டை அப்படின்னு எட்டி பார்த்தா பூர்ணிமா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா விஜயவர்மா கிட்ட போய், விஜயவர்மா இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூலாம் இருக்கு விஷ்ணு மேல அப்படின்றத விஷ்ணு விட்டு கேட்டு போய் ஒரு சண்டை நடந்துச்சு. அதுக்கும் முன்னாடி இந்த சண்டைக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம உத்து கவனிச்சா பாத்ரூம்ல கிளீனா வச்சுக்கிறதுன்றத இந்த கேப்டனை கூப்பிட்டு காட்டிடுங்க அப்படின்னு பூர்ணிமா சொல்ல, அது இப்ப உடனே எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றதுக்குள்ள பொசுக்குன்னு நம்ம விஷ்ணு எகிரி குதிச்சு போய் நிக்சன் நிக்சன் என்ன பண்றீங்க, சாப்பாடு தான் போயிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிட்ற இடத்துல இருந்து நேரம் கக்கூசுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி பாத்ரூமுக்கு எழுதிட்டு போன மொமெண்டே என்னால பார்க்க முடிஞ்சு. பாவம் தோசை சொல்லிட்டு இருந்த பையனை. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த ரெஜிடாட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே தோசை சாப்பிட்ருப்போம், ஆனா தோசையில ஏன் ஓட்ட விழுதுன்னு யாருக்கா தெரியுமா? ப்ரெஷர் அதிகமா ஹீட் ஆகி மாவு வந்து ஓட்ட விழுவும். ஏன்னா நம்ம தோசையை சுடுறோம், எவ்வளவு காண்டா இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு மக்கள் ஒரு 2 சிரிக்க வைக்கலாமே அப்படின்ட்டுதான், வேற ஒன்றும் இல்ல. கடுப்பாயிருவாங்க தங்கத்துறை காமெடிகள் போடும் போது. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது இந்த பாத்ரூம் கண்டென்ட் ஆரம்பிச்சு, ஏன்னா அடுத்த நாள் வந்து அர்ச்சனா பண்ற மாதிரி இருக்கு போல, நான் ஒழுங்கா பண்ணிருக்கேன் அர்ச்சனா ஒழுங்கா பண்ண, அதுதான் ஆக்சுவல் மேட்ரு, அதுதான் பூர்ணிமா கொளுத்தி போட்ட மேட்ரு. ஆனா பூர்ணிமாக்கு என்னன்னா நானே கொளுத்தி போட்டேன்னு வெளில தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. ஏங்க கேமரா 60 பாக்குறது என்னங்க பிரச்சனை ஆகணும், விஜயவர்மா வேற மாயா கிட்ட சொல்லிருக்காப்ல, அதையும் மாயா வந்து திருப்பி சொன்ன மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா மாயா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அந்த 60 கேமரா கவர் பண்ணாத 61 கேமராவா மாயா கவர் பண்ணி அண்டர் கவர் ஆபரேஷன் மாதிரி இன்னும் விக்ரம் ரோல்ல இருந்து வெளியிலேயே வராம அந்த பிஜிஎம் கூட போடாத நேரத்திலையும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றத பார்த்தா ஏஜென்ட் டீனாவே ஒன்றும் இல்லை, ஏஜென்ட் மாயாதான் வெறித்தனம் அப்படின்றத நம்மளை அடிக்கடி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற 99%க்கும் பின்னாடியும் மாயா இருக்காங்க.
ஹாயா இருக்காங்க, ஆனா ஃபேஸ்ல மட்டும் சிரிப்பா இருக்கும். மாயா கோவப்பட்டு என்னைக்காவது பாத்திருக்கிய ரஜினி? பார்த்ததெல்லாம் இல்ல, எரிச்சல் முற்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க சிரிக்கும் போது. சிரிச்சுக்கிட்டே செய்யறாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு சம்ம மேட்ரு, அது எல்லாருக்கும் வராது. சிரிச்சுக்கிட்டே செய்யும் போது உனக்கு எவ்வளவு காண்டாகும் தெரியுமா? அதை வந்து சூப்பரா பண்றாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம மாயா ஓஹோ அப்படின்னு நம்ம போட்டுதான் ஆகணும். ஆனா நிறைய விஷயம் என்ன செய்யறாங்கன்னா அடச்ச அப்படின்ற மாதிரியும் ஒரு 99% பண்றாங்க. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நம்மளால மாயாவுக்கு கொடியும் பிடிக்க முடியல, கொடி பிடிக்காமலும் இருக்க முடியல. அந்த மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்காங்க. அதனால கொடியை நம்ம தலையில குத்திடுவோம், அதுதான் நம்மளால முடிஞ்சது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பூர்ணிமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, பேசிக்கலி பூர்ணிமாவுக்கு வந்து இப்ப மைண்ட் வைஸ் நடிச்சு சத்தமா விஜய்கிட்ட பேசி அதுல ஒரு பிரச்சனையாகி ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கின்னு, இனிமேல் அம்மா அம்மா விட்டுருமா, நான் பாடி என் வேலையை பாக்குறமா, நீ பாடுற வேலையை பாருமா, ஃப்ரெண்ட்ஸ்பே வேணாமா, வி வில் டைவர்ஸ்மா அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாம் போட்டு அவரே குத்தி குத்தி ரத்தம் 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 அப்படின்ற மூடுக்கெல்லாம் வந்து தூக்கி போட்ட மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில 8:30 ஓபன் பண்ணா கேமரா ஜூம் பண்ணி காட்ட ஒரு நாயகன் உருவாகிறார் அப்படின்ற மாதிரி சிக்ஸ் பேக்ஸுக்கு ஆப்ஸ் போட்டுட்டு இருந்தாரு என் தலைவன் கூல் சுரேஷ். மற்ற எல்லா நேரத்திலையும் அந்த கொசுவோட ரெக்கையை வச்சிருக்கவரு, இந்த ஆப்ஸ் போடும் போது மட்டும் அந்த ரெக்கையை வச்சு யாரோ பிச்சு விட்ட மாதிரி வந்து இவங்க அனன்யா பக்கத்துல போடுறதுக்கான காரணம் என்னன்றா எனக்கு தெரியல. ஆனா அதையும் ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க, நீங்க அனன்யா கூட சில் பண்றதுக்காக அவர் பண்றாரு அப்படின்னு மாயா வந்து அடு போட்டு விட்டு போயிட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்றதும் தெரியல. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் அவர்களுக்கு வந்து ஜாகிங் போகணும். வித்தவுட் ஜாகிங் கஷ்டமா கூல் சுரேஷுக்கு? ஏன்னா அவர் வந்து அடுத்து ஒரு 15,000 படத்துக்கு புக் ஆயிருக்காரு சிக்ஸ் பேக்ஸ் ரோலுக்கு, பாக்ஸர் ரோலு, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் நிறைய படத்துல அவர் புக் ஆயிருக்காரு. அவர் ஓடிக்கிட்டே இருக்கணும் மக்களை. ஆனா வந்து அந்த கதவை திறக்கிறதுனால மனுஷன் வீட்டுக்குள்ளே ஓட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காரு. நாம அதையும் பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளால கோவப்பட முடியாது. ஏன் சொல்லுங்க, நம்ம கோவப்பட்டா அவர் கேலரி குறையுமா ஏறுமா? ஒண்ணுமே ஆகாது. சில பேருக்கு ஒரு கொழுப்பு இருக்கும், அந்த கொழுப்பு தான் அவருக்கு. அதெல்லாம் சொன்னா இந்தியா கிட்ஸ்லயே பீப் போட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படிலாம் நம்ம இருக்கும்போது வாய் கொழுப்பு சொன்னப்பா ஏப்பா டென்ஷன் ஆகுதுங்கப்பா. சரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது கூல் சுரேஷ் வந்து ஆப்ஸ் போட்டிருந்த மேட்டரை நிக்சன் வந்து கேள்வி கேட்கல. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப மாயா கேட்ட கண்டென்ட் கரெக்டா தப்பு, மாயா இருப்பின கேள்வி கரெக்டா தப்பா இருக்கா? நீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுவீங்க? மாயா கேட்டது கரெக்டா தானே? கேட்ட விதம் கரெக்டா தப்பா? மாயா வந்து முதலையே பிக்ஸ் ஆயிட்டாங்க, நிக்சனோட கேப்டன்சில குற்றச்சாட்டு எழுப்பணும், ஒரு கண்டென்ட் அதுல வந்து கிரியேட் பண்ணணும், பிக்ஸ் ஆயிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், இந்த கண்டென்ட் ஏன் வந்துச்சு தெரியுமா? கேப்டன்ஷிப் பதவியில இந்த 3 ஸ்ட்ரைக் அடிச்சா அவங்களுடைய கேப்டன்ஷிப் பதவி போகுன்ற கண்டென்ட்டை ஏன் பிக் பாஸ் கொண்டு வந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ஜஸ்ட் டாஸ்க் நினைக்கிறீங்களா? அது வந்து இது வந்து உள்ள சண்டை போட்டு சொல்லுங்க, இது பேசிக்கலி விதிமீறல் அப்படின்ற விஷயத்த இவனுங்க பண்ணிக்கினே இருக்காங்க. கடைசி வாரம் கமல் சார் வரும்போது கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாத்தையும் தூக்கி கேப்டன் மேல போட்டுறாங்க. அதையே ஒரு 25 நிமிஷமா எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, இது டைம் வேஸ்ட் ஆகுது. அத முன்னாடியே இந்த 3 பேரை தூக்கி விட்டா, இந்த 3 இதுல ஸ்ட்ரைக் அடிச்சு கேப்டனை தூக்கி விட்டா அந்த 3 பத்தி பேசலாம், அப்ப இன்னும் நல்லா இருக்கும். அந்த வாரம் கமல் சார் வர்றதுக்கு 130 ரூபா 130 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒர்த்தா இருக்கும். இப்படிதானே விஜய் டிவி யோசிக்கும், கரெக்ட் தானே? அந்த அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமே வச்சாங்க. சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஸ்ட்ரைக்கு நிக்சனை வாங்க வைக்கணும். நீங்க நிக்சனை சேவ் பண்ணணுமா இல்ல வாங்க வைக்கணும்ன்றது கேமா அப்படின்னா, வாங்க வைக்கிறது தான் கேமு. அதைத்தான் மாயா ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, வித் காண்டு ஆன் நிக்சன். அதை ஆட் பண்ணிக்கலாம், செம்ம காண்ட இருக்காங்க நிக்சன் மேல, அதை அவங்க இந்த கேமை வச்சு யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா? ஆமா. ஓகே, சோ இப்ப நிக்சனுக்கு வருவோம். இப்ப நிக்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூல் சுரேஷுக்கு வந்து வெளியில ஓடுறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாரு பிக் பாஸ், அது வீட்டுக்குள்ள வந்தாலும் அதுதான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டோம், அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது. அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதே தவறு, அப்ப அவர் மேல தவறு. அதை எப்படி ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்ல போய் அவர் பேசலாம், அப்படி அவர் பேசினதை எப்படி ஒரு 8 பேர் 9 பேர் ஒத்து நிக்சனையும் தப்பிக்க வைக்கலாம்? இன்னும் 2 நாள் இருக்கும் நேரத்தில், இன்னும் ஸ்ட்ரைக் மீதி பெண்டிங் இருக்கிற நேரத்துல ஏன் இதை வந்து வீடு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னா, இது மாயா கேட்டதுனால. கரெக்டான விஷயத்த மாயா கேட்டாலும் கேட்க மாட்டாங்க, கரெக்ட் தானே?
ஆமாண்ணா, அதான் நான் அவங்க கிட்ட சொல்லணும் வந்தேன். ஏன்னா இது மாயா பூர்ணிமா பண்ண அந்த ரெண்டு விஷயங்கிறதுனால அவங்க கரெக்டா பண்ணாலுமே அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதை வச்சு அவங்களுக்கு இப்ப பேக் ஃபயர் ஆகுது. பட் நாம அப்படி கிடையாது, நம்ம ரிவியூல பொறுத்த வரைக்கும் செஞ்சாங்கன்னா செஞ்சு விடுவோம், செய்யலைனாலும் நாம வந்து செய்யலைன்றத சொல்லிடுவோம். கரெக்டா? ஸோ இன்னைய பொறுத்த வரைக்கும் மாயாவுடைய அந்த நிக்சன் மேல் வைத்திருந்த குற்றச்சாட்டு வந்து 100% கரெக்ட். அண்ட் கூல் சுரேஷுக்கு சில உதிரிகள் அந்த வீட்டுக்குள் சரியா இந்த மாதிரி வந்து லாபங்கள், பல லாபங்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது பல லாபங்கள்ன்றது நான் சொல்றது, பட் அதுக்கு ஒரு தனியா ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூல் சுரேஷுக்கு வந்து தராங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அந்த வீட்டுல. ஏன்னா கூல் சுரேஷ் நான்வெஜ்னு சொல்லிட்டு வெஜ்ஜுக்கு சண்டை போட்டா பொரியல் எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க, முட்டைக்கு சண்டை போட்டா எடுத்துட்டு போங்க முட்டைன்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை கூல் சுரேஷுக்கு வந்து செய்யறாங்க. கூல் சுரேஷுடைய தலையில மாட்டிருக்கிறதையும் இன்னும் அவர் கழட்டுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த கமல் சார் எபிசோட்லயும் அவர் கழட்டுவாரான்றத பார்ப்போம், இல்ல கமல் சார் எபிசோட்லயும் போட்டு நிக்கிறாரான்றத பார்ப்போம். கண்டிப்பா நிக்க மாட்டாருன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த வாரத்துல அவர் கழுத்தை பிடிச்சி அவரை வெள்ள தள்ளுற மாதிரி ஒரு பொருளை கிளம்பிட்டு ஒரு பொருளையா போயிட்டு இருக்கு. ஜோபிகாவா கூல் சுரேஷா அப்படின்னா கூல் சுரேஷை வெளியே தள்ளி விட்டுலாம். ஜோபிகா அவர்கள் இன்னும் ஒரு வாரம் வீட்டுல தங்கி பீம் பேக் பீம்பாக போய் உறங்குவதை வந்து கேமராவில் பதிவு செய்யலாம் நினைக்கிறீங்களா? இது ஆரம்பிச்சு விட்டது நீதான்றது கேமரா ரெக்கார்ட் தான் இருக்கு, கவலைப்படாத. கேஸ் ஃபர்ஸ்ட் A1 நீ தான், A2 தான் நானு, சரியா? சோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா அக்கா நிறைய பேசியிருந்தாங்க அந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து பல கட்கட்டா விட்பிட்டா எனக்கு வந்துச்சு. அதாவது அது வாழ்க்கையில பல சோகங்கள் இருக்கும் போது இனிமே அந்த வீடியோவை பாத்துக்கலாம்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அக்கா இது என்ன பிரமாதம், அக்கா இதை விட ஒண்ணுன்னு சொன்னாங்க, அதுதான் பிரமாதம். ஜோபிகாய தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டதுக்கு, பாவமா அந்த வீட்டுல ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது அந்த பிள்ளைங்களை எல்லாம் தூங்க விடும், அதுதான் ஜோபிகாவுக்கும் நடக்கும், புரிஞ்சுங்க மக்களே அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, எல்லாரையும் வந்து நீங்க காலையில எஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்னிங் டாஸ்க் நடக்குது. அந்த மார்னிங் டாஸ்க்ல அருமையாக இப்போதெல்லாம் என்னால டைட்டில் வின்னர் சீசன் 7 சரவணன் விக்ரமகிரி ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பார்க்க முடியும். ஆக்சுவலா அவங்க அவர் வந்து அர்ச்சனாவுடைய ரோலை எடுத்து அவர் பேசின விதம் வந்து எனக்கு பாசிட்டிவா தான் தெரிஞ்சு ஃப்ரம் சரவணன் விக்ரம் சைட். அது வந்து ஒரு காமெடியா தான் தெரிஞ்சு. அப்ப இது காமெடி இல்ல அப்படின்னு அர்ச்சனா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அர்ச்சனா சரவணன் விக்ரம் போல உன்னை போல் ஒருவன் ஒன்று நடிச்சாங்க, அதுல அர்ச்சனா செய்ததெல்லாம் வந்து ஃபன் இல்லை, அப்ப அதெல்லாம் சீரியஸ், அப்ப அதெல்லாம் இன்டென்ஷன், அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம், எடுத்துக்கலாமா? இது டாஸ்க்னா டாஸ்க்னா சொல்றதுல தப்பே கிடையாது. இதுக்கு போய்கிட்டு பெரிய ஆளா அதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுறாங்கன்னா என்னன்னு அர்த்தம்? அப்ப வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க தெரிய மாட்டீங்க. நீ ஆக்சுவலா நீ அங்க அர்ச்சனாவை பாத்தியா? நான் அர்ச்சனாவை பாக்கல, நான் அந்த இடத்துல விசித்திரா அவங்கள பார்த்தேன். அந்த சாரிலையும் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லயும் உட்கார்ந்த தோரணையிலயும் பேசுற வார்த்தையிலயும் நான் விசித்திரா மேம பார்த்தேன். நீ பாத்தியா விசித்திரா மேம? நான் வந்து என்னன்னா எனக்கு நீங்க எரிச்சலா தானே இருந்துச்சு. ஏன்னா இப்ப விக்ரம் பேசின மாதிரி தான் இவங்க நிறைய தடவை விக்ரம பேசியிருக்காங்க, நிறைய இடத்துல பேசியிருக்காங்க விக்ரம. சும்மா இப்ப அர்ச்சனாவுடைய பிரச்சனை என்ன இருந்துச்சு வீட்டுக்குள்ள வரும்போது, விக்ரம் நீங்க எதுவும் பேசுறதே இல்லை, நீங்க ஒண்ணுமே பண்றது இல்லைன்றது. அப்புறம் விக்ரம் ஏதாவது பண்ணா நீங்க என்கிட்ட மட்டும் பண்றீங்கன்றக்கு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல, விக்ரமன் ஏதாவது வேலைகள் பண்ணணுமா வேணாம்? இன்னைக்கு நான் வந்து டைட்டில் வின்னர் சீசன் 7 சரண விக்ரமுக்கு தான் நான் என்னுடைய ஆதரவு, வெளியில ஃபயர் விடுறதுக்கோ வீடியோ எடிட் பண்ணி போறதுக்கோ ஒரு கூட்டம் இருக்குல்ல,
இருக்கா இல்லையா? இருக்கு பிஆர் டீம், அதான் இருக்காங்கல்ல. அப்புறம் இதையும் ப்ரொடியூசர் ரெக்கார்ட் பண்ணீங்க, அர்ச்சனா அவர்களையும் தாக்கிய ரஜிரா, அதுதான் நாளைக்கு கால தம்ப்நெயில டைட்டிலா போட்டுருக்கோம். அடுத்து வந்து ஆனா ரஜிரா உன்ன மாதிரி ஒரு ஆளுல நான் பார்த்ததே இல்லை ரஜிரா. ஏன் பூர்ணிமா பத்தி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போது அண்ணா அவங்க ரொம்ப அழகுண்ண, ரொம்ப அழகான அவங்க நல்லவங்கண்ண அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 கழுவி ஊத்துறான். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அர்ச்சனா அர்ச்சனானா, நேத்து ரிவியூல கூட கீழே ஒரு மூணு கமெண்ட்டை பார்த்தேன், ரஜிரா நீங்க எப்ப அர்ச்சனா பியாரா நீங்க அப்படின்னு ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை மட்டும் ரஜிரா ஸ்கிப் பண்ணி போன மொமெண்ட்டையும் என்னால பார்க்க முடிஞ்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு திடீர் என்று அர்ச்சனாக்கு அகைன்ஸ்டாக கொடி பிடிக்க வேண்டிய காரணம் என்ன ரஜிரா என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுங்க. நியூட்ரலா நான் பூர்ணிமா முதல்ல நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா பிளே பண்ணாங்க, அதனால நல்லா பிளே பண்ணாங்கன்றோம். அதுக்கடுத்து நல்லா பிளே பண்ணா நல்லா பிளே பண்ணலாம்ன்றோம். அதே மாதிரி தான் அர்ச்சனா முதல்ல பண்ணும்போது ஓகே ஒரு நல்லா பிளே பண்ணமா இருந்துச்சு, நல்லா பிளே பண்றாங்க. இப்ப நல்லா பிளே பண்ணுறங்கிறதுனால நல்லா பிளே பண்ணலன்னு சொல்ல போறோம். நம்ம நியூட்ரல்னா எப்பயுமே நியூட்ரலா இருக்கிறாள்னா தம்பி, சென்டர் சாண்ட் சென்டர் சாண்ட்னு சொல்லிட்டு சைட் சாண்ட் போடுறாரா இல்ல தெரியா? என்றுமே நியூட்ரல் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு வந்து அந்த விஷயத்தில் நான் சரவணன் விக்ரமுக்கு தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். என்னுடைய அந்த ஆதரவுகளை நான் அந்த இடத்துல தான் பார்ப்பேன். அண்ட் சரவணன் விக்ரம் இப்போ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. டைட்டில் வின்னர் சீசன் செவனுக்கான அப்போ அவரது தான் டைட்டில், கோப்பை கூட அவர் எழுதி வச்சு தான் வந்திருக்காரு. இட் இஸ் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் டு த எண்டமால் டீம், அவ்வளவுதான் வச்சிங்க. நான் வந்து 100 நாள் 105 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்கலனாலும் அர்ச்சனா விஷயத்துல அவருடைய குரல் ஓங்கி ஒழுத்துறதுக்கான இருந்துச்சு. அண்ட் அர்ச்சனா பத்தி அவர் பேச நிறைய கண்டென்ட் வந்து ஆக்சுவலா ஒத்து போச்சு. அவங்க கத்துற விதம், காது வலிக்கிற விதம், இதெல்லாம் போச்சு. அண்ட் அர்ச்சனா பிஹேவியர் டுவர்ட்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப 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 ஓவரா இருந்துச்சு. லைக் வாக் பண்ணி உள்ள போறது, வீட்டுக்குள்ள போய் இங்க நிக்கிறேன் இங்க பேசுங்கன்னு சொன்னது, அந்த ஆட்டிடியூடே வேற மாதிரி இருந்துச்சு. இதே ஆட்டிடியூட அர்ச்சனா வந்து விஷ்ணு கிட்டையும் காட்டினாங்க. ஆனா அர்ச்சனா மத்தவங்க விசித்ரா கிட்ட காட்டுறாங்கன்னு கேட்டா கிடையாது, புரியுதா? எப்பனா அந்த பெட்ல உட்கார வச்சு நீ எல்லாமே இப்படிலாம் பேசினியா அப்படின்னு கேட்கும் போது விசித்ரா கிட்ட விசித்ரா அவங்க கேட்டுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி அழுது அர்ச்சனாவை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. எதிர்த்து கேள்வி கேட்ட அர்ச்சனாவும் நம்மளால பார்க்க முடியும். அதான் அந்த ஒரு விஷயத்துல சொல்றேன். அப்ப ஈஸி டார்கெட் சாஃப்ட் டார்கெட்னு அர்ச்சனா பேசினது பார்த்தா அர்ச்சனாலதான் சாஃப்ட் டார்கெட்டா விக்ரம் நினைச்சு அமுழ்த்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. லைக் வைஸ் விஷ்ணு வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ற மாதிரி அந்த விஷயத்துல இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஒன்று நடந்துச்சு, அருமையான டாஸ்க். அந்த டாஸ்க்லயே குபீர் மூமெண்டா சொல்றது தப்புதான், பட் விசித்ரா அவர்களும் ஜோவிகா அவர்களும் அந்த ட்ரை பண்ண மொமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. தலையை நிமிர்த்த கூடாதோ ஏதோ சொன்னாங்க, ரூல்ஸ் போட்டுருந்துச்சு, ஆனா அதெல்லாம் அங்க பண்ணல. அப்படியேதான் வந்து அந்த ரேம்ப்ல வந்து அடிக்கிறதுல தோத்து போயிட்டாங்க. யுவரானர் நிறைய பேர் தோத்து போனாங்க, அதுல இவங்களும் ஒருத்தாங்க தோத்து போயிட்டாங்க. மக்களே தோத்து போனதுக்கு பிக்பாஸ் வந்து சலுகைகளை கட் பண்ணி இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கையை கட்டி ரெண்டு ரெண்டு பேரா மூணு பேரை உருவாக்குறாரு. ஆனா பிக்பாஸுக்கு எவ்வளவு நக்கல் பார்த்தீங்களா? எவன்லாம் தனித்தனியா அடிச்சிட்டு இருந்தானோ அத்தனை பேரும் கையில கட்டி ஒன்னா அடிச்சுக்கோங்களான்னு சொல்லி விட்ட மொமெண்ட் தான் இப்படி. மாயாவுக்கும் மணிக்கும் ஏற்கனவே வாய்க்காதகரர், எம்மா நீ வெஜ்ஜு சாப்பிடுறியா நீங்க பிராமினா அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு பிரச்சனையாச்சு. அது பிராமினான்னு கேட்கக்கூடாது, நானும் வன்மையாதான் கண்டிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அது வெஜ்ஜின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் மணி கேட்டாருன்றதுதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஸோ பட் ஸ்டில் அவரு இனிமே கேட்க வேணா வெஜ்ஜா நான் வெஜ்ஜான் போயிடலான்றதையும் நான் பதிவு பண்ணியிருப்பேன். பட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நான் சிங்கா தான் போயிட்டு இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ அந்த சைடுல விஷ்ணு அண்ட் அர்ச்சனா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் அண்ட் விசித்ரா. இப்ப கூல் சுரேஷ் விசித்ராக்கு வந்து நல்லா அண்ணன் அண்ணன் மேம் அப்படின்னு மேடம் அப்படின்னு பேசிக்கிட்டாலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மனுஷன் காத்து கத்து நிறுத்துவான். அந்த அம்மா இந்த மனுஷன் கத்தனாலே போட்டு மொத்துவாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்குன்றத நம்மளால பாக்கணும். சோ இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே, என்னது ரெண்டு பேருக்கு ஒருத்தன் கையை அப்படி மாத்தா உணவாளா ஒருத்தன் ஜாயின் பண்ணுமா போடுறான்னு சொல்லி உடனே டாஸ்க் அடிச்ச உடனே கையை தூக்கிட்டாங்க. இலவச இணைப்பா இந்த பக்கம் பூர்ணிமாவும் அந்த பக்கம் தினேஷும் வந்து செத்துட்டாங்க. இதை நம்மளுக்கு காட்ட முடிஞ்சு. ஓகேவா? சோ இதெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அப்படி அப்படி ஊடால எட்டி பார்த்தா அர்ச்சனா கிட்ட வம்புக்கு வம்புக்கிழுக்கும் விஷ்ணு.
இதுல வேணும்னே அர்ச்சனா வம்புக்குறோம். நீங்க என்ன, நீங்க என்ன பண்ற, நீங்க என்ன வில்லி, நீங்க என்ன வில்ல வில்லி ரோல் பண்ணீங்களா, இதெல்லாமே வந்து தேவையில்லாத விஷயமா தான் நான் பாக்குறேன். வேணும்னே வம்புழுத்த விஷ்ணுவா தான் நான் பாக்குறேன். அண்ட் ட்ரிகர் பாயிண்ட் பண்ணி நீ இன்னும் அழலையா அப்படின்லாம் பேசுறது ஆல்ரெடி தவறு. அந்த எமோஷனல் பாயிண்டை வைத்து ஒருத்தங்களை வந்து பேசுறது வந்து தவறு அப்படின்றத நாமளும் பல வருஷத்துல வீடியோ சொல்லியிருக்கோம். அதைத்தான் விஷ்ணுவும் பண்றதுதான். நான் இன்னைக்கு ரவினா கூடல வந்து வேற ஒண்ணு பேசினாங்க தெரியுமா, சண்டை போடலையா நீங்க அப்படின்னு. அது 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 வந்து ஒரு, அதாவது ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எரிச்சலா இருக்கும், ஆடியன்ஸுக்கு அது சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வடிவேல் சாரே பண்ணிட்டு இருக்காரு ஒரு படத்துல, இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கப்பா. எரிச்சலா தானே இருந்துச்சு பார்க்கும் போதும். ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா எப்படி குறுக்கால பேசணும் பேசக்கூடாதுன்னு கூட தெரியலையே இந்த பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், ஆடியன்ஸுக்கு சொல்றேன், உனக்கோ எனக்கோ சொல்லல, இதை சந்தோஷமாக பார்க்கும் ரவீனா ஃபேன்ஸ் அவர்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்து இன்னைக்கு ரவீனா செய்தது, அதாவது ஒருத்தன் கடுப்பான ஹீட் மொமெண்ட்ல இருக்கும்போது அது வந்து தேவையில்லாம கொளுத்தி போட்டதுதான். பட் ஸ்டில் ரவீனா வந்து விஷ்ணு கிட்ட சொன்ன மாதிரி, விஷ்ணு கிட்ட தனியா சொன்னா அது வேற, நான் விஷ்ணு கிட்ட தானே சொன்னேன் அப்படின்னு சொன்ன ரவீனாவுடைய ஜஸ்டிபிகேஷனை என்னால ஏத்துக்க முடியாது. சமூக வலைதளங்கள்ல பாவம் ரவீனா, விஷ்ணு கிட்ட தானே கேட்டாங்க அப்படின்ட்டு நிறைய ட்வீட்டுகளை என்னால பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுதான் இந்த 10 நிமிஷம் லேட் ஆச்சு இந்த லைவுக்கு நான் வர்றது. என்ன சொல்றேன்னா, இதுக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன சொல்றது. அப்படி இருக்கும்போது நிறைய வார்த்தைகள் போட்டி கடைசியா வந்து அர்ச்சனா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, வியாழக்கிழமை வியாழக்கிழமை அர்ச்சனாவை அளவிடாம இருக்கிறதா அந்த பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணலையா, இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க முடிவு பண்ணலையான்னு தெரியல. எவ்ரி வியாழக்கிழமை மறக்காம அழுகுறாங்க அர்ச்சனா. இதுக்கு நடுவுல இவங்க மாயா, மணி அண்ட் தினேஷ் இவர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துகிட்டு வா அப்படின்னு கைத்தட்ட மொமெண்ட்டையும் என்னால பார்க்க முடிஞ்சு. புள்ளி 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 என்று சொன்ன தினேஷ் அவர்களும், அதை ஸ்ட்ராங்காக பேசிய தினேஷ் அவர்களும் இந்த குரூப்போட சேர்ந்துகிட்டு கைத்தட்ட மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும். பச்சை பாஸ்தா காஞ்சிவரம் பச்சை பாசில் வெரேண்டா ரேஸ் TNPSC தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.